உங்கள் பிரச்சனையை தீர்க்கணும்னா ஒரே ஒரு வழி தாங்க, யாருக்கும் காத்துட்ருக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் நியூ பேட்டர்ன், சரி தமிழ் கட்டாயன்ட்டாங்க, இதனால் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்ன தான் சொல்ல வராங்க, குரூப் ஒனில் என்ன, குரூப் டூ டேல என்ன, குரூப் ஃபோரில் என்ன, குரூப் த்ரீன்னு ஒரு எக்ஸாம் இருக்கா, ஸோ இதுக்கெல்லாம் என்ன நடக்குது, இது எப்படி நான் படித்தா பாஸ் ஆக முடியும், பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி எனக்காவது தனியாக படிக்க முடியல, எனக்கு கோர்சஸ் இருந்தால் படிக்க முடியுமே, கம்மியான காசில் வச்ச கோர்சஸ் இருக்கா, இது எல்லாத்துக்குமான பதில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாங்க. உங்களுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான ஒரு வழி இருக்குது இந்த வீடியோவில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணுறாதீங்க, வாங்க முழுசாக பார்க்கலாம். இது தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த ஒயிலர் கலர் பாருங்கள், குரூப் ஒன் நான் பிரிச்சிருப்பேன், சரிங்களா? அந்த குரூப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க, குரூப் ஒன் குரூப் டூ சேம் தான், இருந்தாலும் தனித்தனியாக காட்டுறேன், சரிங்களா? இப்போ குரூப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேட்டகரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு குவாலிஃபையிங் பேப்பர் 100 மார்க்குன்னு சொல்லிட்டாங்க, டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லிட்டுருக்காங்க. அதாவது டிஸ்கிரிப்டிவ்னாக்க ரிட்டன் டெஸ்ட், ஓகேவா? அதாவது 100 மார்க்கில் நீங்கள் 40 மார்க் எடுத்தால் தான் பாஸு. இந்த பேப்பர் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தாங்க இந்த ப்ரிலிம்ஸு இந்த மெயின்ஸ் எல்லாம் வேலிடு, ஓகேங்களா? இது நீங்கள் பாஸ் ஆகலாம் சொல்லி முடிஞ்சு, சரியா? ஸோ இந்த 40 மார்க் உங்களை அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கணும். இந்த 40 மார்க் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீசிஸ் ரைட்டிங்கு, டிரான்ஸ்லேஷனு, லெட்டர் ரைட்டிங்கு, இதுமாரி எல்லாம் இந்த குரூப் டூ மெயின் சிலபஸ் நம்ம பார்த்தோம் தெரியுமா, அந்த சிலபஸ் எல்லாமே இதுக்கும் வரும், சரிங்களா? அந்த சிலபஸில் கண்டென்ட்டு. ஆனால் இதில் 100 மார்க்குக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. இது குவாலிஃபையிங் பேப்பர். குவாலிஃபையிங் பேப்பர்னால் என்ன தெரியுமா, அதாவது இந்த 100 மார்க் உங்கள் ரேங்க்குக்கு எடுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா? சொல்லப்போனால் இந்த ப்ரிலிம்ஸ் 200 மார்க் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல, அதையுமே எடுத்துக்க மாட்டாங்க ஜென்ரலாக. ஆனால் இந்த ப்ரிலிம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு வழி, அப்படி தான் இந்த 200 கொஷினு, சரிங்களா? இந்த 200ல் தான் உங்களுக்கு கட் ஆஃப் கொடுப்பாங்க. அந்த கட் ஆஃபில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? இது கண்டிப்பாக எழுதியாகணும், இதுவும் எழுதியாகணும். ஸோ மேபி இது ரெண்டும் காலையில் மதியம் நடக்கலாம். அதாவது ப்ரிலிம்ஸ் இது பேப்பர் ஏ, பேப்பர் பின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஏன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபைங் பேப்பர் ஒன்று இருக்குன்ட்டாங்க, இது பாஸ் ஆனால் தான் நீங்கள் மெயின்ஸுக்குள்ளே எலிஜிபிள்ட்டாங்க. ஆனால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 2 ஸ்டேஜஸ் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட் ஸ்டேஜ், மெயின் செகண்ட் ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குவாலிஃபைங் ஸ்டேஜ், புரியுதுங்களா? இந்த பேப்பர் நீங்கள் பாஸ் ஆனால் தான் இந்த பேப்பர்லாம் உங்களுக்கு உண்டு, புரியுதுங்களா? அவங்க 2 ரகமாக பண்ணலாம், காலையில் குவாலிஃபைங் பேப்பர், மதியம் ப்ரிலிம்ஸ், அப்படி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட மந்த்ஸ், ஒரு 3 மந்த்ஸ் கழித்து உங்களுக்கு மெயின்ஸ் பேப்பர் வைக்கலாம், ஓகேவா? இதில் உங்களுக்கு குவாலிஃபைங் பேப்பரில் நீங்கள் 40 மேலே எடுத்தால் மட்டுமே ப்ரிலிம்ஸ்க்கான மார்க் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது மெயின்ஸுக்கான கட் ஆஃப் நீங்கள் போகிறீங்களா இல்லையான்ட்டு கொடுக்கலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர் நீங்கள் பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் பாஸ் ஆகிட்டிங்கன்னா விட்டுருவாங்களாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும், சரிங்களா? 100 மார்க்குக்கு இருக்கும். ஸோ இதாங்க மெயின்ஸ் ஆஸ் யூஷுவல் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 250 மார்க்கு, 250 மார்க், 250 மார்க் இருக்கும், சரிங்களா? மொத்தம் 9 யூனிட் வச்சுக்கோங்க. மொதல் பேப்பருக்கு 3 யூனிட் இருக்கும், பேப்பர் 2க்கு 3 யூனிட் இருக்கும், பேப்பர் 3க்கு 3 யூனிட் இருக்கும். இதான் ஃபேக்ட்டு, சரிங்களா? சரி, இப்போ இந்த குவாலிஃபைங் பேப்பர் வந்து நீங்கள் உங்கள் கோர்ஸில் தரீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தரோங்க. இதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம குரூப் 1 பசங்க யாரெல்லாம் வந்து 1 இயர் கோர்ஸ், அதாவது 4500 கட்டி யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ப்ரிலிம்ஸ் வரும், மெயின்ஸ் வரும், இந்த குவாலிஃபைங் பேப்பருக்கான கண்டென்ட் இருக்கும். ஃபார் இப்போ இதில் ஹைலைட் என்னென்னா இந்த ஃபுல் குவாலிஃபையிங் பேப்பருக்கான மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது, சரிங்களா? இதில் வந்து தமிழ் லிட்ரேச்சர் கண்டென்ட்னு வச்சுக்கோங்களேன் 1.1, 1.9 அதுக்குள்ளேருந்து தான் கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. இதில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் எது வேணால் கேட்கலாம். ஸோ நான் எல்லா வகையிலுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கண்டென்ட்டை, ஓகேவா? ஸோ நீங்கள் குரூப் 1 ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 4500 கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் 1 இயர் வேலிடிட்டிங்க, அது எக்ஸாம் வரையும் வேலிடிட்டி உண்டுங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதான் அடுத்த எக்ஸாம் 2023 டிசம்பரில் வந்தாலும் உங்களுக்கு அதுவும் வேலிடிட்டி உண்டு. சரி, அடுத்த குரூப் 2 டிஏ போமா? சரி, ஓகே. குரூப் 2 டிஏ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபையிங் பேப்பர், சரிங்களா? ஸோ இந்த குவாலிஃபையிங் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதே தாங்க, சிம்பிள் லாஜிக்கு. ம், 40 மார்க் நீங்கள் எடுக்கணும், ஓகேவா? இந்த இதில் நீங்கள் 40 மார்க் எடுத்தால் தான் வேலை நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எப்படி இருக்கும், இங்கே தான் நிறைய பேர் டவுட் வரும். என்னப்பா சொல்கிற, நமக்கு மெயின்ஸ் ஒரு பேப்பர் இருக்குது 300 மார்க்குக்கு, அதே சிலபஸ் தானே இங்கேயும் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே சிலபஸ் தான், ஆனால் இது 100 மார்க்கு, அவ்வளோதான் மேட்ரு. அந்த 100 மார்க்கில் நீங்கள் 40 மார்க் எடுக்க போகிறீங்க. சொல்லப்போனால் இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பு. எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு குவாலிஃபைங் பேப்பர் சேம் சிலபஸ்ஸு, மெயின்ஸும் சேம் சிலபஸ்ஸு. அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு வகையில் நீங்கள் லக்கி ஃபெலோஸ். சரி, ஓகே. இந்த குவாலிஃபைங் பேப்பர் இந்த 40 மார்க் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கும். 200 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயின்ஸில் பேப்பர் 1 ட்ரான்ஸ்லேஷன், அதுவும் ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான். மெயின்ஸுக்கு அது குவாலிஃபைங் பேப்பர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க இந்த சிலபஸில் கை வைக்கவே இல்லை. புரியுதுங்களா? இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். இந்த சிலபஸ் ஆஸ் யூஷுவல் இருந்தால் மாரி தான். ஸோ இப்போ இந்த மெயின்ஸில் பேப்பர் 1 உங்களுக்கு 100 மார்க் இருக்குன்னா அந்த 100ல் நீங்கள் 25 மார்க் எடுத்தாகணும். அதாவது டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் 25 மார்க் எடுத்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அப்போ பேப்பர் 2 பாருங்கள், அந்த 300 மார்க்கு. அந்த 300 மார்க்கில் புரியுதுங்களா, நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தால் பாசன்லாம் கேட்காதீங்க. அது எத்தனை பேர் எழுதுகிறாங்களோ அவங்கள வச்சு எல்லாமே டிஃபர் ஆகும். புரியுதுங்களா? கட் ஆஃப்னு கேட்டிங்கன்னா நான் இதில் வந்து என்ன சொல்லுவேன், நீங்கள் 200 கூட டார்கெட் வைக்கலாம், 200+ வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஏன்னா கிட்டத்தட்ட 5 மேஜர் டாபிக் இருக்கும், ஒன்றுத்துலேயும் 60 மார்க்கு. ஓகேங்களா? 560 300 வைப்பாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு 20 மார்க்லையும் நீங்கள் வந்து மினிமம் 15+ அடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். இல்லை 15+ ஆர் 18 அந்த ரேஞ்சில் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ மெயின்ஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? இப்போ இதில் இன்னொரு டவுட் வரும், எப்போ Group 2 TN சொல்லிட்டு Group 2க்கு இன்டர்வியூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்டர்வியூ இருக்குது, 40 மார்க்கு. எப்படி 40 மார்க்கு? Group 2Aக்கு இன்டர்வியூ இருக்கா? இன்டர்வியூ கிடையாது. அப்போ Group 2க்கான போஸ்டிங்ஸில் சிலதுக்கு இன்டர்வியூ இல்லைன்னு சொன்னாங்களா, அது என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க. ஆமாம், சில போஸ்டிங்ஸுக்கு இன்டர்வியூ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்கியமான போஸ்டிங் எல்லாத்துக்கும் இன்டர்வியூ உண்டு. சரிங்களா? ஸோ அப்போ இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சா? ஸோ இப்போ இந்த Group 2 TAக்கான கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4500 தான் எக்ஸாம் வரைக்கும் வேலிடிட்டி உண்டு. ஓகேவா? அப்படி என்கிட்ட சேர்ந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, நான் இதை சொல்கிறேன், இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அடுத்த Group 2 TA வரைக்கும் நான் உங்களுக்கு வேலிடிட்டி கொடுக்குறேன். சரிங்களா? ஆனால் அது எப்போனா நீங்கள் நான் சொல்கிற ஸ்டாட்ஸ், நான் கொடுக்குற டெஸ்ட் எல்லாமே எழுதியிருக்கணும், சொல்கிற ஒர்க்கெலாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த 2த்துக்கும் Group 1க்கும் சரி Group 2 TAக்கும் சரி நம்ம ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் வைக்கிறோம். என்னென்ன டெஸ்ட் வைக்கிறோம் உங்களுக்கு தெரியல, 4 செட் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். 30 யூனிட் டெஸ்ட்டு, 34 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. சரிங்களா? 137 யூனிட் டெஸ்ட்டு, 5800 கொஷின்ஸ் கவர் ஆகும். இதில் மட்டும் இந்த 137 டெஸ்ட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட் மட்டுமே 53 இருக்கும். சரிங்களா? இது இல்லாமல் வீடியோ ஃபார்மேட்டில் 100 கொஷின்ஸ் இருக்கா மாரி 30 யூனிட் டெஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு தந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு PDF ஃபார்மேட்டில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் நீங்கள் இந்த Group 1 ப்ரிலிம்ஸை ஜாலியாக படித்து பாஸ் ஆகிறதுக்கான ஃபுல் எஃபர்ட் இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனைங்க உங்கள்கிட்ட, நான் ப்ரிலிம்ஸ் இப்போ படிக்கிறேன் அப்புறம் மெயின்ஸ் படிக்கிறேன்னு சொல்லி அந்தமாரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. படிச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஈக்குவலாக படிங்க, 2த்தையும் சேர்த்து படிங்க. ஏன்னா நீ இப்போ உங்களுக்கு 3 மணி நேரம் இருக்கா, 1.5 மணி நேரம் பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை 4 மணி நேரம் தான் இருக்கா, 2 மணி நேரம் பிரிச்சுக்கோங்க. 1 மணி நேரம் தான் இருக்குன்னா ஹாஃப் அன் ஹவராக பிரிச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இப்போ இந்த குவாலிஃபைங் பேப்பர் கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் பசங்களை பாதிக்கப்படலாம் வாய்ப்பு இருக்குது. பட் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு புரிகிற மாரி நம்ம கிளாஸஸ் எடுப்போம். சரிங்களா? உங்களுக்கு ஃபுல் மெட்டீரியல்ஸ் கிடைக்குங்க, எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா தவிர நீங்கள் தேவையான பிரிண்ட் அவுட் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஆப்பில் மட்டும்தான் படிக்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சுருந்தோம், அது இனிமேல் கிடையாது. நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், நான் PDF தருவேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்ன்றே அதுக்கு எத்தனை டெஸ்ட் பார்ப்பான்னு கேட்பீங்க. கிட்டத்தட்ட லெட்டர் ரைட்டிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300+ ரெடி பண்ணிருக்கிறோம். அதாவது லெட்டர்ஸ் மட்டும். ஓகேங்களா? அதாவது ஒரு 20 டிபார்ட்மெண்ட்டுக்கு பிளான்டு, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டுருக்குறோம். ஸோ டிரான்ஸ்லேஷன் ஜஸ்ட் லைக் தட், அந்த வெறும் சிலபஸ் மட்டும் பார்க்காம அந்த சிலபஸ்க்குள்ளே அவங்க அவுட்டராக எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாரி இந்த இது பண்ணுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நம்மள்ட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் 70+ அடிப்பீங்க. 70+ / 100. ஏன்னா குவாலிஃபைங் நீங்கள் 40 எடுத்தாலும் 50 எடுத்தாலும் 70 எடுத்தாலும் 100 எடுத்தாலுமே அது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான், பாஸ் ஆனால் போதும். ஓகேவா? அதுக்கான பர்ஃபெக்ட் நான் பண்ணுறேன். ஆனால் இந்த Group 2 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிக மார்க் எடுத்தாகணும். நீங்கள் கண்டிப்பாக 250 டார்கெட் வச்சுக்கோங்க, உங்களோட எய்ம் அதுவாக தான் இருக்கணும். சரியா? ஸோ நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் இந்த ஒரு இது ஷூரிட்டி கொடுக்குறேங்க. ஓகேவா இந்த குரூப் 1 க்கு இப்ப வரப்போற மெயின்ஸ் எக்ஸாம் கோர்ஸ் இருக்குது அதுவும் 2000 தாங்க ஆனா அதுக்கு நீங்க prelims clear பண்ணிட்ட proof அனுப்பணும் அவ்வளவுதான் விஷயம் சரி இப்போ group 3 group 4 க்கு வரோம் இத என்ன பண்றாங்க பாப்பமா சரி இதல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்பங்க group 1 வேற group 2 வேற group 4 வேற நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுல இருக்கிற குவாலிஃபையிங் பேப்பர் என்னன்னா 150 மார்க் அப்படினா 100 क्वेश्चन வெச்சுக்கோங்க ஏனா நம்ம TNPSC ல ஜெனரலா எப்படி போவாங்க ஆப்ஜெக்டிவ் டைப் 1 மார்க் क्वेश्चंस சரிங்களா அத 1.5 மார்க் क्वेश्चन சொல்ல போனா அப்ப 150 மார்க்னா 100 क्वेश्चन 100 * 1.5 மார்க் போடினா 150 மார்க் வந்துரும் சரிங்களா சோ அப்ப இந்த 100 क्वेश्चन டார்கெட் வெச்சுக்கோங்க இது எல்லாம் எங்க இருந்து வருது ஜெனரல் தமிழ் ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ் 10th standard level சரி ஓகே 10th standard level னா 6th 7th 8th 9th 10th இதுல 9th 10th உங்களுக்கு அதிகமான கண்டென்ட் இருக்கும் 6th 7th 8th ஓரளவுக்கு இருக்கும் ஈஸியா படிச்சிரலாம் சரிங்களா சோ இதுக்கான பேட்சஸும் இருக்குது சொல்லப்போனா இதுக்கான கண்டென்ட் நம்ம ஃப்ரீயாவே கொடுக்கலாம்ன்ற பிளான்ல இருக்கேன் மத்தபடி நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த இதுதான் மெயின் ஆனது பேப்பர் B இதுதான் உங்களுக்கு rank ஸ்கோரிங் பேப்பர் சொல்லிருக்காங்க The scoring paper on 150 mark. ஓகேங்களா இந்த 150 மார்க்ல நீங்க 40 எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க குவாலிஃபையிங் பேப்பர் 150 சொன்னாங்களா அந்த 150 ல நீங்க வந்துட்டு 40 மார்க் எடுத்தா தான் பாஸ் முதல்ல. இந்த பேப்பர் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு இந்த பேப்பர் திருத்துவாங்க. சோ இந்த 150 ல 150 மார்க்குக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 120+ போட்டாதான் सेफ जोन சொல்ல போனா 130 மேல போனால ஆச்சரியப்படுத்துக்கல சரி ஓகே இது 100 क्वेश्चन இது எப்படி பிரிப்பாங்கன்னு நினைச்சீங்கனா 75 + 25 பிரிக்கலாம் ஏனா ஒவ்வொரு क्वेश्चनும் 1.5 மார்க்னு வச்சா இல்ல எல்லா क्वेश्चनும் 1 மார்க்ன்றாங்கனா அங்க 150 क्वेश्चन இருக்கும் இங்க 150 क्वेश्चन இருக்கும் எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் சோ இப்போ இருக்கிற பேட்டர்ன் படி பாத்தீனா இது 100 क्वेश्चन குவாலிஃபையிங் இது 75 ஜெனரல் ஸ்டடீஸும் सो ग्रूप 3 ग्रूप 4 பொறுத்த வரையும் உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா பாத்துக்கோங்க 100 क्वेश्चन 75 + 25 ன்னு கொடுக்கலாம் ஆர் இங்க 150 क्वेश्चन இங்க 150 क्वेश्चन கொடுக்கலாம் ஒரு மார்க்னு சொல்லிட்டாங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்ல ஒரு क्वेश्चनக்கு 1.5 மார்க்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா 150 மார்க்னு சொல்லிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜெனரல் இங்கிலீஷ் வந்து ரிமூவ் பண்ண போறாங்க நாம ஆல்ரெடி வீடியோல சொல்லிருந்தோம் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாங்க சில பேர் நம்மள கலாச்சங்களுக்கு அதுக்கு ஒரு clear பதில் இருந்திருக்கும் ஏனா நாம எப்பவுமே சும்மா ஏனதானன்னு ஒரு டீடைல்ஸ்லாம் போட மாட்டோம் குரூப் 2 எக்ஸாம்க்கு வேகன்சி எடுத்துட்டு இருக்காங்க டிபார்ட்மென்ட்ல கேட்டிருக்காங்க சொன்னா அது நடந்துச்சு குரூப் 4 க்கு அப்படி சொன்னாங்க அப்படி நடந்துச்சு அதே மாதிரி இங்கிலீஷ் தூக்க போறாங்க தமிழ் மட்டும் தான் இருக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் அது 80ல 100 மார்க் தான் டவுட் போயிடுச்சு சோ 100 மார்க்னு சொல்லிட்டாங்க சோ எல்லாமே நம்ம சொன்னதா இங்க நடந்துருக்குது சரிங்களா வேணும்ன்றவங்க அந்த வீடியோ கூட போய் பாருங்க இந்த வீடியோ லிங்க் கூட காட்றேன் பாருங்களா 5 நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ரீம் பண்ணிருக்கங்க ஓகேங்களா TNPSC ஷாக்கிங் நியூஸ் இன்ட்ரஸ்டிங் அப்படி சொல்லிட்டு 5 நாளைக்கு முன்னாடி கட் ஆ போட்டுருக்கேன் பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் குரூப் 2 குரூப் 4 போட்டுறேன் குரூப் 1 prelims date என்னன்னு போட்டுறேன் சிலபஸ் சேஞ்ச் ஆர் நாட் போட்டுறேன் இப் சிலபஸ் சேஞ்ச் ஃபார் which எக்ஸாம் சொல்லிட்டு போட்டுறேன் அது உள்ள போய் அந்த லைவ் டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் பேசி இருப்பேன் அத தெளிவா சொல்றேன் குரூப் 4 க்கு இங்கிலீஷ் தூக்க போறாங்க 180 क्वेश्चन தான் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு தமிழ் அப்படி சொல்லிட்டு சொல்லிருந்தேன் ஓகேங்களா ஓகே வாங்க அதே மாதிரி group 1 group 2 இருக்க அந்த prelims and main சப்ஜெக்ட்ட மாத்த போறது இல்ல எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ண போறாங்க அப்படின்றதை நான் சொல்லிருந்தேன் சரிங்க வாங்க ஓகே டீடைல்ஸ் குள்ள போய்லாம் சோ இந்த group 4 க்கு பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்ங்க 1000 ரூபாய் கட்டி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஜெனரல் இங்கிலீஷ் பேட்ச்ல ஒரு 20 பேர் ஜாயின் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு என்ன சொல்றேன்னா நீங்க கவலைப்படாதீங்க இந்த குவாலிஃபையிங் பேப்பர் நான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுத்துறேன் நீங்க ஈஸியா இது படிச்சிக்கலாம் இந்த இதுதாங்க முக்கியம் இதுக்கு வந்து 137 டெஸ்ட் இருக்குது + ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது ரிவிஷன் டெஸ்ட் 53 சரிங்களா சோ வர்த்தா இருக்கும் சூப்பரா இருக்கும் அடிச்சு நொறுக்கிரலாம் ஓகேவா சோ இந்த ஜெனரல் தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நான் கூடி சீக்கிரம் ரெடி பண்றேன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் 6th ல இருந்து 10th வரையும் தனித்தனியா எப்படி பண்றேன்னு நான் சொல்லிறேன் ஓகேவா சரி how to prepare இந்த இதுக்கு நான் பதிலுக்கு வரேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் जनरला पाती नया बुक्स वांगी उ पढ़ी अंदमारी पड़ा स्कूल बुक्स मेन ओके स्कूल बुक्स पढ़ सिलबस சிலபஸ் வச்சு ஸ்கூல் புக்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்ஸ் தாண்டி சில ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி போகிறீங்கன்னா நீங்கள் முக்கியம் வந்து மேக்ஸுக்கு சில முக்கியமான புக்ஸை படிக்கலாம். சரிங்களா, சில முக்கியமான புக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும். அது எப்போ? எல்லா சிலபஸ் முடித்ததுக்கப்புறம். சரிங்களா, ஸோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க பேஸ் பண்ணி ஸ்கூல் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போகிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் அதை படிக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 to A கோர்ஸ் மட்டும் இல்லைங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, இது எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட கோர்ஸ் இருக்குது. இப்போ தமிழ் கட்டாயம்னு சொன்னதால் அது தனியாக ஒரு நான் கோர்ஸாக போட்டுடுறேன். சரிங்களா, ஸோ தமிழ் கட்டாயம், தமிழ் கம்பல்சரி பேப்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் மாரி போட்டுடுறேன். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் தனியாக கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த தமிழ் கம்பல்சரி பேப்பர் 4000 rupees இருக்கும், அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதான் டிஸ்கிரிப்டிவ் டைப் யாராச்சும் வேணும்னா தனியாக சொல்கிறப்படுத்திங்களா, அதை 2 stages எக்ஸாம் வேறு PAE எக்ஸாமு அதுமாரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் அதை தனியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ மற்றபடி நீங்கள் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ் அண்டு மார்க் டெஸ்ட். என்னப்பா மைண்ட்ஃபுல்ற அப்படின்னீங்கன்னாக்கா தேவையானது மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், தேவையில்லாதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு முக்கியம். உங்களோட மைண்ட் ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயத்தான் நோக்கி போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, வேறு எதுவுமே இருக்காது. மார்க் டெஸ்ட்லாம் வச்சு செய்வேன். சரிங்களா, சிம்பிளான கொஷின்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஒரு ஸ்டாண்டர்ட்னாக்கா நீங்கள் வந்து டஃப்பான கொஷின் கேட்டால் தான் ஒரு ஸ்டாண்டர்ட், அப்படிலாம் கிடையாது. இருக்கிற பேசிக்கை 15 கொஸ்டினாக பிரித்து, அதாவது ஒரு கொஸ்டினை நீங்கள் ஒரு கொஸ்டினாக படிக்கிறதுக்கும் அதை 15 கொஸ்டினாக படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா, ஒன்று 15ஆக படிக்கிறப்ப இது நல்லா மைண்டில் நிற்கும். இது ஒரு கொஸ்டினாக அதில் இருக்கிற 3 பாயிண்ட்டை விட்டு போயிடுவீங்க. ஸோ நான் அதுதான் பிளான் போட்டு ரொம்ப எலாபரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சரிங்களா, ஸோ இந்தமாரி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது மிஸ் ஆகாது. இதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 30 unit test பண்ணலாம், அது எல்லாமே 200 கொஷின்ஸ் ஈச். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட 6000 கொஷின் நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க. அதையும் தாண்டி போகும்போது 34 full mark test, அது ஒரு 6800 கொஷின்ஸ் வரும். அதையும் தாண்டி போனீங்கன்னா 137 டெஸ்ட்டு யூனிட் வைஸ், டாபிக் வைஸ், அப்படியே 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th ஆர்டராக போகும். 5800 கொஷின்ஸு. இது இல்லாமல் இந்த 5800 கொஷின்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த 137 டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் 53ஆக பிரிச்சிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு 5க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, 6 to 10க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, 1 to 10க்கான ரிவிஷன் டெஸ்ட்டு, திரும்ப 11 to 15க்கு டெஸ்ட்டு, அப்புறம் 1 to 15க்கு ஒரு டெஸ்ட்டு. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து 20க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, அப்புறம் 1 to 20க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. இதுமாரி ஆர்டரில் கடைசியாக 1 to 137 வரைக்கும் எழுதிங்க. 5800 கொஷின்ஸு வெறும் 3 hours எழுதுவீங்க. ஸோ 5800 கொஷின்ஸை வெறும் 3 hours உங்களால் மைண்டில் வைக்க முடியும்னா இங்கே எப்படி நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க? சரிங்களா, ஸோ இவ்வளோ கொஷின்ஸை யார் கொடுப்பா? நான் கொடுப்பேன். அது எவ்வளோவில்? டெஸ்ட்டு பேட்சை 4 set டெஸ்ட்டு பேட்சு தனித்தனியாக பிரித்து ₹100 வச்சுருக்கோம். நீங்கள் ஆப்பில் போய் தனியாக வாங்கிக்கலாம், தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட ப்ரிலிம்ஸ் கோர்ஸாக ஜாயின் பண்ணாக்க குரூப் 1 ப்ரிலிம்ஸு, குரூப் 2 TA ப்ரிலிம்ஸு, இது ₹500, இதுவும் ₹500 தான். அப்படி இல்லை நான் குரூப் 1 மெயின்ஸ் ஜாயின் பண்ணணுன்னாக்கா ₹4000. ஓகேங்களா, குரூப் 2 மெயின்ஸ்னாக்கா ₹4000. சரிங்களா, ஸோ குரூப் 4 பார்த்தீங்கன்னா ₹1000 தான். இந்த இதில் இந்த நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற டிஸ்கிரிப்டிவ் டைப், இந்த தமிழ் கம்பல்சரி. ஓகேங்களா, அதுக்கு மட்டும் நான் ₹4000 ஃபீஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா, தனியாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் குரூப் 1 ஃபுல் கோர்ஸ்னா நீங்கள் ₹4500 கட்டினா போதும். குரூப் 2 ஃபுல் கோர்ஸ்னால் ₹4500 கட்டினா போதும். சரிங்களா, ஸோ மற்றபடி உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குங்க, நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அந்த அப்ஜெக்ட், இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அந்த ₹4000 வேறு சப்ஜெக்ட், அது ஏஇ எக்ஸாம் இருக்கும். அதாவது எப்படின்னா மெயின்ஸ் ஃபார் மெக்கானிக்கலில் வந்து ஒரு 3 மணி நேரம் எழுதுவாங்க, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் எழுதுவாங்க. அவங்களுக்கு ஒரு குவாலிஃபைங் பேப்பருக்கு தனியாக ₹4000 கட்டி ஜாயின் பண்ணிக்கணும் இந்த ஒரு பேப்பருக்கு. மற்றபடி நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஜாயின் பண்ணுறதுலாம் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் சொல்கிறேன், 9600819370. சரிங்களா, இதில் ஏன் இந்த சிங்க சிம்பிள் வச்சுருக்க மனுஷன் ஓடுற மாதிரிச்சு கீழே அது கடைசி இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன விஷயம் சொல்கிறேங்க. ஒரு லயன் ஆட்டிட்யூட் இருக்கணும் சரிங்களா. பசிச்சாதான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க சரிங்களா. உங்களுக்கு தேவைன்னா தான் நீங்கள் வேலைக்கு போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுதான் நோக்கம்னா இதை மட்டும் நோக்கி ஓடியாங்க. ஓகேப்பா நான் இத்தனை நாளாக ஓடியான்ட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரில, சும்மா சிலபஸ் மாத்திரம் என்ன தான் பண்ணுறது, எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, என்ன தான் ஒரு லயன் ஆட்டிட்யூட் இருந்தாலும் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ தான் இந்த ஒரு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபீனிக்ஸ் பறவை. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை தான். உங்கள் எல்லாரையும் அப்படியே எரிச்சிட்டு திரும்ப நீங்கள் புதுசாக ஒரு வாழ்க்கைக்கு வரீங்க. ஒரு புது பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் நீங்கள் எப்படி பறக்க போகிறீங்க, உங்களை நீங்களே எப்படி செதுக்கிக்க போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, எல்லாருக்குமே ஒரு கஷ்டம். இங்கிலீஷ் மீடியம் பசங்க ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களை நீங்கள் எப்படி செதுக்கிக்கிட்டு திரும்ப உங்களோட எனர்ஜி நீங்கள் எப்படி திரும்ப கொடுக்க போகிறீங்க சரிங்களா. ஸோ உங்களால் முடியும்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் உங்களை முழுசாக நம்புங்க. உங்களை முழுசாக நம்புனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா 9600819370 இதான் என் வாட்ஸ்அப் நம்பர். கால் கூட பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் கால் பண்ணும்போது வேறு யார்ட்டாச்சும் நான் பேசியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் ஒன்று மெசேஜ் போட்டுருங்க. வேலை முடிஞ்சு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதான் என்னோடய ஜிபே நம்பர். அமௌண்ட் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. டேரெக்டாக உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், மெயில் ஐடி ஒரே மெசேஜ் அனுப்புங்க. நான் பேட்சில் ஆட் பண்ணிடுறேன். வேலை முடிஞ்சு ஓகேங்களா. நீங்கள் ஜாயின் பண்ணால் நம்மளுடைய ராஜலக்ஷ்மி அகாடமி ஆப்பில் ப்ரைவேட் பேட்சில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ப்ரைவேட் டெலகிராம் குரூப் இருக்கும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு எல்லாமே தனித்தனி இருக்குது. அதில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ சூப்பராக இருக்கும் கிளாஸஸ். நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஒர்த்தாக இருக்கும். பாய் ஃபேமிலி. டேக் ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் கண்டிப்பாக வரப்போகுது. ஜனவரியில் உங்களுக்கு ஆனுவல் பிளான் கையில் நிற்கும். டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. பாய் ஃபேமிலி. டேக் ஆல் தி பெஸ்ட்.